நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போறீங்க. தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றேன். தியான பாடலின் பல்லவியை நாம் இன்று விசுவாசத்தோடு இறைவன்பால் எடுத்து கூறினோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நம்முடைய தியான சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன். அருமையான பகுதி. புனித பவுல் அடியாரும் சீலாவும் கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புவதற்காக பிலிப் நகரிலே இருந்தபொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு நமக்கு தத்துவரூபமாக இன்று அருளப்பட்டிருக்கின்றது. ஆமிரை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக நாம் சிறு சிறு துன்பங்களையும் வாழ்க்கையில் நம்முடைய சிலுவையையும் எவ்வாறு சுமந்து செல்ல முடியும் என்பதற்கு இந்த இரு திருத்தூதர்களும் நமக்கு உதவியாக வருகின்றார்கள். முதலிலே பார்க்கின்றோம், திருத்தூதர் பணியிலே பிலிப் நகரிலே போதித்து கொண்டிருந்த பவுலுக்கும் சரி அவருடைய நண்பர் சீலாவுக்கும் ஏற்பட்ட ஒரு துன்பத்தின் காரணமாக பவுலையும் சீலாவையும் அந்த நகரிலே உள்ள அனைவரும் தாக்கினார்கள். அவர்கள் அவமானப்படுத்தப்படுகின்றார்கள். சிறையில் அடைக்க அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். கிறிஸ்துவின் போதனையை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு துன்பங்களை காணும் பொழுது இந்த இரண்டு புனிதர்களும் நமக்கு காட்டுகின்ற முதல் குணநலன் என்னவென்றால், எவ்வாறு நாம் நம்முடைய வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இட் ஷோஸ் த ஸ்பிரிட் ஆஃப் டாலரன்ஸ் விட்னஸ் பை தீஸ் டூ டிசைபிள்ஸ் apostles. They accepted the humiliation, the sufferings in the name of the gospel and accepted it with a spirit of endurance and tolerance. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரும் சிறு சிறு துன்பங்களை பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த துன்பங்கள் நமக்கு இறைவன் தருகின்ற வரங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகின்றது. ஏனெனில் இறைவன் தனது வலக்கையால் அவர்களை காப்பாற்றுகின்றார் என்பதை உணர்ந்த இரு சீடர்களும் பொறுமையாக தங்களுக்கு ஏற்பட்ட இழிவுகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். சிறையிலே தள்ளப்படுகின்றார்கள். அங்கு நாம் பார்ப்பது என்ன? காயப்பட்டு துன்பத்திலே இருந்த அவர்கள் இருவருமே இறைவனை நோக்கி புகழ் பாக்களை பாடி இறைவனிடம் வேண்டுகின்றன. சகிப்புத்தன்மை மட்டும் போதாத துன்ப நேரத்திலே இறைவனை நாடி இருத்தல், இறைவனை அவர் நம்முடன் இருக்கின்றார் என்ற ஒரு உறுதியில் விசுவாசத்தில்
நம்மையே அவரோடு ஐக்கியப்படுத்துதல். ஆம், அவர்கள் உள்ளே இருந்தாலும் கூட புகழ் பாக்களை பாடி இறைவனை வேண்டுகின்றார்கள். துக்ககரமாக அல்ல, மகிழ்ச்சியுடன் புகழ் பாக்களை பாடி ஆண்டவரே என்னுடைய வழக்கை என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தில் அந்த ஜெபத்தில் ஈடுபடுகின்றார்கள். எனவே இரண்டாவது குணநலன், நம்முடைய வாழ்க்கையிலே துன்பத்திலே இருக்கும் பொழுது நமக்கு தேவையாக இருப்பது நிறை மகிழ்ச்சியும் இறை வேண்டுதலும். துன்பத்தில் இருக்கும் பொழுது இறைவன் இத்தகைய ஒரு அருமையான வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார். இறைவன் அன்பை சுவைக்க, புனித அவிலாத்தரசம்மாள் அடிக்கடி கூறுவது போது, துன்பத்திலே நாம் இறைவனின் இறை பிரசன்னத்தை உணர முடியும், அவர் மீது கொண்டுள்ள நாம் நம்பிக்கையை நாம் வலுப்படுத்த முடியும் என்று. எனவேதான் சீலாவும் சரி, புனித பவுலடியாரும் மகிழ்ச்சியில் புகழ் பாக்களை பாடி இறை வேண்டுதலில் தங்களையே ஈடுபடுத்துகின்றன. இந்த பகுதியை பற்றி பேசும் பொழுது நம்முடைய இன்றைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் அருமையாக கூறுவார்கள். அவர்கள் பாடிய அந்த மகிழ்ச்சிகரமான புகழ் பாக்கள் எதை நமக்கு காட்டுகின்றது என்றால், இக்காலகட்டத்திலும் கூட பலர் இத்தகைய சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்காக தங்களையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி அதற்கு இரண்டு உதாரணங்களை கூறுகின்றார். The exemplary witness of the martyrs who were joyous while giving witness to Jesus. புகழ்பாடி இறை வேண்டுதல் என்பது ஒரு சான்று பகருகின்ற தன்மை என்று கூறுகின்ற நம்முடைய திருத்தந்தை, He says like this, I am thinking for example, the martyrs of Nagasaki Hill. Each one helped the other, they strengthened each other, and they spoke of Jesus as they were awaiting the moment of death. அன்புக்குரியவர்களே, எவ்வாறு நாகசாகி மலையிலே இறை இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை விசுவாசத்தில் அர்ப்பணித்த அந்த மத வேதபோதக சாட்சியாளர்கள் அவர்கள் செய்த மூன்று, ஒருவர் ஒருவருக்கு உறுதுணையாக இருந்து எல்லோரும் ஒன்றாக இணைந்து, மூன்றாவதாக கிறிஸ்துவை பற்றியே பேசிய வண்ணமாக மகிழ்ச்சியாக தங்களையே சாவிற்கு அர்ப்பணித்தார்கள் என்று. அதேபோன்று மீண்டும் திருத்தந்தை கூறுவார், திருச்சபையின் தொடக்க காலத்திலே இருந்த அந்த கிறிஸ்துவர்களுக்கு எதிராக ரோமை பேரரசு செய்த அனைத்து மதத்திற்கு எழுத்த அனைத்து காரியங்களையும் அவர் சுட்டி காட்டி, அக்காலத்தில் வாழ்ந்த மத சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்த மக்கள் இதே நிலையில்தான் தங்களுடைய வாழ்க்கையையும் இறைவனுக்கு கையளித்தார்கள். அவர்கள் செய்த ஒரு செய்கையானது திருமணத்தில் பங்கு பெறுகின்ற உறுப்பினர்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அதேபோன்று இந்த ரோமையை சார்ந்த துவக்க கால வேத சாட்சிகளும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இந்த இரண்டாவது கருத்து மிகவும் முக்கியமானது. துன்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை நம்முடைய திருத்தந்தை எடுத்துக்காட்டி, ரோமையை சார்ந்த வேத சாட்சிகள் அந்த இக்கட்டான இறுதி கால நிலையிலே தாங்கள் கொண்ட மகிழ்ச்சியானது திருமண மகிழ்ச்சியை போன்று இருந்தது என்று கூறுகின்றார். So he says, it is like the Roman empires who set up their life for the martyrdom as if they were going for a wedding banquet. தங்களையே நிறைவாக இறைவனின் கையில் அர்ப்பணித்ததின் காரணமாகத்தான் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைத்தது. Placing oneself on the path of Jesus
because he himself went through that path of crucifixion and death. எனவே தான் அவர்கள் மகிழ்ச்சியில் வேத சாட்சிகளாக இறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தது போல இந்த இரு சீடர்களும் சகிப்புத்தன்மையை மட்டுமல்ல இரண்டாவது குணநலன் நிறைந்த மகிழ்ச்சியில். அன்புக்குரியவர்களே, இன்னொரு உதாரணத்தையும் நான் இந்த சமயத்திலே சொல்ல வேண்டும். 1991 2002 வரை உள்நாட்டு போரானது சீரலியோனிலே நடந்து கொண்டிருந்தது. அச்சமயத்திலே அங்கு நடந்த பெரும் போராட்டத்தில் ஃப்ரீடோன் பேராயர் அவர்களும் 6 மதர் தெரேசா சகோதரிகளும் கைது செய்யப்பட்டு காட்டிலே ஒரு யாரும் தெரியாத இடத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றார்கள். இதை ஏன் சொல்கின்றேன் என்றால், இன்னும் அந்த பேராயர் உயிரோடு இருக்கின்றார். அந்த நாட்டிலே தான் நான் பாப்பரசரின் தூதுவராக இருந்த காரணத்தினால் அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அந்த காட்டிலே இருக்கும் பொழுது இரவினிலே யாரும் கிடையாது. கையிலே துப்பாக்கி குண்டுகளுடன் இருந்த அந்த போராளிகள்தான் அவர்கள் மத்தியிலே இருக்கும் பொழுது பேராயர் சொன்னார், நான் பயந்து எப்பொழுது சாகப் போகின்றேனோ, பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு கூட எனக்கு வாய்ப்பில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 6 சகோதரிகளும் என்ன மகிழ்ச்சியாக இறைவனை புகழ்ந்து பாடி ஜெபமாலையை ஒப்புக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு சத்தமாக பாடினார்கள் என்றால், அங்கிருந்த போராளிகள் அவர்களை பயமுறுத்தினார்கள். சத்தமாக பாடினால் இப்பொழுதே கொலை செய்து விடுவோம் என்று. அன்புக்குரியவர்களே, அந்த 6 சகோதரிகளில் 4 சகோதரிகள் கொல்லப்பட்டார்கள். ஏனைய 2 சகோதரிகளும் பேராயரும் எவ்வாறோ தப்பி அங்கிருந்து சென்று விட்டார்கள். நான் நம்முடைய திருத்தந்தையின் பிரதிநிதியாக ஃப்ரீடவுன் சீரலியினோடு இருந்த பொழுதுதான் அந்த காட்டிற்கு சென்று எந்த இடத்தில் அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்களோ அவர்களின் உடலை எடுத்து நல்ல மரணத்தை அடக்கத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி. அந்த சகோதரிகள் மகிழ்ச்சியாக இறைவனை துன்பத்தில் பாடிக்கொண்டிருந்தது. மரிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தி ஸ்மால் எபிசோட் இன் சியரலியோன் டியூரிங் த சிவில் வார் ஃபார் 11 இயர்ஸ், 1991-2002, வேர் த ஆர்ச் பிஷப் அண்ட் 6 சிஸ்டர்ஸ் ஆஃப் த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி, they were taken as hostages. They were kept in the dense forest where the bishop, archbishop told me, still he is alive. While he was so much afraid of life, wanted to have confession and to die, these 6 sisters together joyfully praying and reciting the rosary. To the extent the hostage taker, they wanted to kill them if you shout like that. In fact, 4 of the sisters were killed and thrown out there, while the archbishop and the 2 other sisters somehow managed to escape. அத்தகைய மகிழ்ச்சி துன்பகாரத்திலும் இருக்கின்றது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சிறிதளவாவது நாங்கள் சிறு சிறு துன்பங்களில் இருக்கும் பொழுது அத்தகைய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். 3வது குணநலன், அவைகளை நாம் இவ்வாறு ஏற்றுக்கொள்வது. அந்த துன்பம் வரும்பொழுது புனித பவுல் அடியாரும் சீலாவும் அவைகளை வருத்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக துன்பத்தில் அவர்கள் பங்கு பெற்றவர்களாக இறைவன் கொடுத்த அந்த ஒரு பாரத்தை, அழைப்பை, சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதைத்தான் இன்றைய பாப்பரசர் கூறுவார், How our Lord Jesus suffered on the cross. It is painful and often it is very sorrowful, but it is not sad. துன்பங்களை நாம் ஏற்கும் பொழுது அது துன்பகரமானதுதான்,
ஆனால் அதை வருத்தமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. யு கேன் பி பெயின்ஃபுல் பட் டோன்ட் பி சேட். அதை தான் புனிதர்களும் சரி, இந்த மறைசாட்சியர்களும் சரி, இந்த ஆறு மத தெரசாவின் சகோதரிகளும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, புனித பவுலும் சீலாவும் துன்பத்தில் துன்பத்தை பகிர்ந்து கொண்டார்கள், வேதனையை கொண்டிருந்தார்கள், ஆனால் வருத்தம் அடையவில்லை. ஸோ வென் யூ ஆர் சஃபரிங், யூ ஹவ் டு சஃபர் இட். சாரோஃபுல் வில் பி தேர் பட் டோன்ட் பி சேட், பிகாஸ் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த சஃபரிங் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எகெயின் ஐ எம் டெல்லிங் த பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் of John Paul II, Pope John Paul II. Yesterday we celebrated his 100th anniversary of the birth. He says, don't waste your suffering. உங்களுடைய துன்பங்களை, உங்களுடைய சிலுவையை வீணடிக்காதீர்கள். அதை சரியாக பயன்படுத்தி நாம் அனைவரும் சகிப்புத்தன்மையோடு, நிறை மகிழ்ச்சியோடு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வருத்தமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சமயத்திலே இன்று நாம் பாடிய பல்லவி பொருள் உள்ளதாக இருக்கும். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றினீர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஆண்டவரோட நச்சரியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.